வணக்கம், நான் உங்கள் சுவக்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்காவோட மினிட்மேன் 3 அப்படின்னு சொல்ல போகக்கூடிய இந்த ஒரு ஐசிபிஎம் மிசைலை பற்றி தான் நான் கூட சொல்ல போகிறேன். இந்த பர்டிகுலர் மினிட்மேன் 3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐசிபிஎம் மிசைலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்னென்ன அண்ட் தென் அண்ட் ஃபெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற அந்த விஷயம் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கூட போகிறதுமே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற கூட பெல் ஐக்கன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிபிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இமேஜ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மினிட்மேன் 3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மிசைலோட இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஆஃப் த பார்ட், இது ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் பார்ட். ஸோ நான் வந்து டைமென்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு சொன்ன அப்படின்னா தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இதோட லென்த் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்த்தலாம். இதோட ஒட்டுமொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 18.2 மீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நீளத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட டயா அப்படின்னு பார்க்கும்போது 1.85 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு டயாவில் பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கதாக சொல்லப்படுது. அண்ட் தென் இதோட ஒட்டுமொத்த எடை அப்படின்னு பார்க்கும்போது 34,467 kg அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வெயிட்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வார்ஹெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 3 MIRVs வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ வார்ஹெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குங்கள. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து வார்ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து MIRV அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்ட்லி ரீஎன்ட்ரி வீக்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 3 முக்கோணம் போன்ற அமைப்புகள் இருக்கும். ஸோ இந்த 3 முக்கோணம் போன்ற அமைப்புகளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வந்து விழுந்து ஸோ மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுத்தும். ஸோ இது இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்துக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா வார்ஹெட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து W78 and W87 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேரியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த W78 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வேரியன்ட் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 335 kiloton அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அளவிலான எனர்ஜியை பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறதா சொல்லப்படுது. அதே சமயத்தில் W87 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வெப்பன் வந்து எந்த அளவிலான எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 kiloton அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த அளவிலான எனர்ஜியை பார்த்திங்கன்னா இது வந்து வெளியேற்றதாக சொல்லப்படுது. ஸோ இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா வந்து ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகள் மீது பார்த்திங்கன்னா வந்து 2 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாகசாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி மீது போடப்பட்ட வெடிகுண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வெடிகுண்டோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 21 kiloton தான். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து கம்மியான ஒரு பவர் மிக்க ஒரு வெப்பன் அப்படின்னு அதை வந்து சொல்லலாம். ஸோ 21 kiloton இருக்கக்கூடிய அந்த ஒரு வெடிமரத்தை பார்த்திங்கனா அந்த ஒரு இடத்துல போகிறாங்க. நியூக்ளியர் வெப்பனை பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து போகிறாங்க. ஸோ அப்படி போட்டுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 அதிகமான மக்கள் பார்த்திங்கன்னா வந்து இறந்து போகிறாங்க. ஆனால் இப்போ இவங்க உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மினிட்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐசிபிஎம்மில் இருக்கக்கூடிய இந்த வார்ஹெட்ஸோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 335 and 300 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து கம்பேர் பண்ணும்போது வெறும் கண் தூசு கூட வந்து இது வந்து ஈடாகாது. ஸோ ஃபேட்மேனை கம்பேர் பண்ணும்போது கண் தூசுக்கு தான் இது வந்து ஈடாகும் ஃபேட்மேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னா இந்த இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் மினிட்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதை வந்து சொல்லலாம். அண்ட் இன்னும் இதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரேஞ்ச் தான். ஸோ அமெரிக்காவிலிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 kilometer டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டையும் பற்றி வந்து ஈஸியாக வந்து இவங்களால் வந்து தாக்க முடியும். எக்ஸ்க்ளூடிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும். ஸோ எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சடன் செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து தாக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து எப்போத்துலேருந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மினிட்மேன் 1, மினிட்மேன் 2 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ இருந்து வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1970 அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. இந்த மினிட்மேன் 3 அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு இதை பார்த்திங்கன்னா வந்து தற்போது டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து படையில் வந்து சேர்க்கறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கா சொல்லப்படுது. ஸோ இதோட லான்ச்சிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் 2023 அதாவது இப்போ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் இதோட சிஇ அப்படின்னு பார்க்கும்போது சிஇபி அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பாம்பு வந்து இந்த இடத்துல வந்து விழுது. ஸோ இங்கே வந்து விழுது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து விழுது அப்படின்னா நம்ம சுற்றி வந்து ஒரு 10 மீட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தரைமாட்டமாயிரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாம்பு வந்து ஒரு இடத்துல வந்து விழுது அப்படின்றப்ப எவ்வளோ தூரத்தை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.1 கிலோமீட்டர் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த பொருட்களுமே இருக்காது, எந்த மரங்களுமே இருக்காது, எந்த மனிதர்களுமே இருக்க மாட்டாங்க, எந்த மெட்டலுமே இருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா உருகி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிறதா சொல்லப்படுது. இது இருக்கக்கூடிய எம்ஐஆர்பிக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான் 3 MIRVக்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இந்த MIRVல வந்து என்ன வந்து மெயின்
வெப்பன் அப்படி பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235, யுரேனியம் 238 அண்ட் பெர்லியம் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து புளுட்டோனியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஹார்ஷான ரொம்பவே வந்து ஹாரரான தனிமங்கள் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் இல்லை, 100-200 வருஷம் கடந்து போனால் கூட அந்த ஒரு பாதிப்பு பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னா இந்த வெப்பன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கேன்சரால் பாதிக்கப்படும், அந்த மாதிரி வந்து தோல் நிறங்கள் வந்து குன்றியும் ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோசமான நிலையை தான் பார்த்திங்கன்னா வந்து இன்னி வரைக்கும் பறந்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் 21 கிலோ டன் தான். ஆனால் இப்போ அவங்க உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 335 கிலோ டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா வச்சுக்க கண்டிப்பாக ஒரு 200-300 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு மிசைல் வந்து பறந்து போகணுன்றப்ப, ஸோ அது வந்து சீக்வன்ஸாக வந்து பறந்து போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து கீழே விழாமல் ஒரு நேர்பாதையில் வந்து போகிறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இனிஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா வந்து ஹேர்போர் லான்ச் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறதாக சொல்லப்படுது. மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தரையிலிருந்து லான்ச் பண்ணுவோம், இதோ பார்த்திங்கன்னா சிலே பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து தரையிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து தரையிலிருந்து வந்து லான்ச் பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து கட்டாயி கீழே விழுந்துடும், அடுத்த ஸ்டேஜ் கட்டாயி கீழே வந்துடும். ஸோ ஒரு 20 கிலோமீட்டர் போனால் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கட்டாயிரும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து கட்டாயிரும். ஸோ அடுத்த 3வது ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா வந்து உச்சகரத்துக்கு போயிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா கட்டாயிரும். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் பகுதி தான், அதுதான் பார்த்திங்கன்னா எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் நம்ம வந்து எந்த பகுதியை வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறோமோ, ஸோ அந்த நாட்டோட உச்சியில் இருக்கும், ஸோ வானத்தில் வந்து இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இந்த 3 ரூம் வந்து ஓப்பன் ஆகி பிரிஞ்சு மேலேருந்து பார்த்திங்கன்னா வந்து வேகம் வந்து பறந்து வந்து தரையில் வந்து விழுந்து இடத்தையே பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் பண்ணுங்கள். அடுத்த நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ரெடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.